Hello friends, welcome to BA.English Literature Tamil channel. இன்னைக்கு நாம நம்மளோட சேனல்ல லபர்னம் ஃபார் மை ஹெட் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ஃபஸ்ட் இயர் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் நியூ சிலபஸ்க்கான வீடியோஸ் மட்டும்தான் நம்ம போடுறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நாம ஆத்தரை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டோரி எழுதுகிறவங்க பேர் வந்து டெஸ்மில அபு. ஸோ அவங்கள பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து அக்டோபர் மாதம் 1945 பிறந்தாங்க. இவங்க வந்து நார்த்தன் ஈஸ்ட் ஹில் யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆனவங்க. இவங்க ஒரு இந்தியன் போயட் ப்ளஸ் ஒரு எத்னோகிராஃபர். எத்னோகிராஃபர் அப்படின்னா வந்து ஒரு பர்டிகுலரான ஹியூமன் சொசைட்டியை பற்றி படிக்கிறவங்களை தான் வந்து எத்னோகிராஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம இவங்க வாங்கினா அவார்ட்ஸை பார்க்கலாம். ஸோ வந்து 2007 இவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு வழங்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் 2013 வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் நாம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து அவங்க எந்த ஒரு ஊரோட பேரையும் மென்ஷன் பண்ணலாம். அந்த ஸ்டோரி எங்கே நடக்குதுன்ட்டு அது வெறும் ஸ்லீப்பி லிட்டில் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்லீப்பி லிட்டில் டவுனில் வந்து மக்கள் எல்லாருமே ஒரே பக்கம் பார்த்துட்டு போகிறாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த சைடில் வந்து எல்லோ கலரில் பூ பூத்துக்கிட்டு அழகான ஒரு லபர்னம் ட்ரீ இருக்குது. ஸோ அந்த ட்ரீக்கு வந்து ஒரு கதை இருக்குது. அந்த கதையை பற்றி தான் நாம் எந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். இந்த கதையை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நார்மலான உமன் அவங்களுடைய ஆசையை எப்படி நிறைவேற்றிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த கதை. இந்த கதையோடைய ஹீரோயின் வந்து லென்சினா. இவங்களுக்கு வந்து ஒரு ஆசை, அதாவது அவங்களோட கார்டனில் வந்து லபர்னம் ட்ரீ அப்படின்னு சொல்கிற ஒரு ட்ரீயை வந்து வளர்க்கணும், அது தர பூக்களை வந்து பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால் அவங்க அந்த ஊரில் இருக்க நர்சரிக்கு போயிட்டு லபர்னம் ட்ரீஸை வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்துட்டு அவங்க வீட்டோடைய பவுண்ட்ரி வாலோடைய எட்ஜில் வந்து அதை பிளான் பண்ணுறாங்க. அந்த கடையில் இருக்க சேல்ஸ்மேன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 2 நான் சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த ட்ரீ வந்து நான் உங்களுக்கு பலன் தரும், நல்லா பூக்கள் பூக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவங்களும் அதாவது லென்டினாவும் வந்து அந்த சேல்ஸ்மேன் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி அந்த ட்ரீயை பத்திரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 1 அந்த ட்ரீ நல்லாயிருக்கு. அப்புறம் 1 கழித்து அந்த தோட்டத்தில் வந்து நிறைய கொடிகள் வளர்ந்துட்டு தேவையில்லாத செடிகள்லாம் வளர்ந்துடுச்சு. அதை க்ளீன் பண்ணுறதுக்காக கார்டனர் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ அந்த டைமில் தெரியாதனமாக அவர் வந்து அந்த லபர்னம் ட்ரீயை வந்து கட் பண்ணிடுறார். ஃபர்ஸ்ட் டைம் அந்த ட்ரீ வந்து இறந்து போயிடுச்சு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா லென்டினாக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமும் படுறாங்க. நெக்ஸ்ட் அவங்க மனம் தளராமல் மறுபடியும் போயிட்டு அதே நர்சரிக்கு போயிட்டு மறுபடியும் ஒரு 3 ட்ரீஸ் வாங்கிட்டு வராங்க. 3 பிளான்ஸ், லபர்னம் பிளான்ஸை வாங்கிட்டு வராங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டு அவங்க வீட்டில் ஒரு ஸ்பாட்டை வந்து பிக் பண்ணிடுறாங்க. பிக் பண்ணிவிட்டு அங்கே அந்த செடியை நட்டுடுறாங்க. இந்த தடவை அவங்க பிரச்சனை ஒரு மாடு ரூபத்தில் வருது. ஒரு மாடு வந்து அவங்க கார்டனுக்குள்ளே புகுந்து லபர்னம் ட்ரீயை சாப்பிட்டுச்சு. செகண்ட் டைம் அந்த மரம் செத்து போயிடுச்சு. சரி, தேர்ட் டைமும் போயிட்டு நர்சரிக்கு போயிட்டு அதே மாதிரி பிளான்ஸ் வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வந்துட்டு அவங்க வீட்டு கார்டன்லேயே வந்து ஒரு இடத்த பிக் பண்ணிவிட்டு அங்கே அந்த செடி நட்டுடுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கும் போது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து சில ஆஃபீஸர்ஸ் வந்து டிடிடி கான்கேஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு வகையான மருந்தை வந்து செடிகள் மேலே அடிக்கிறாங்க. அதை அந்த லபர்னம் ட்ரீ மேலேயும் அடிச்சிடுறாங்க. ஸோ இந்த மருந்து வந்து கொஞ்சம் பாய்சனஸ் ஆனது, பூச்சிகளுக்காக அடிக்கிறாங்க. ஸோ இதையும் வித் ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த செடி நின்றுடுச்சு. ஒரு நாள் வந்து அதிகமாக மழை பெஞ்சி அவங்களோட கார்டன் ஃபுல்லாகவே வந்து தண்ணீர் தேம்பி நல்லா ரொம்ப நிற்குது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 2-3 நாள் கண்டினியூஸாக நின்னதுனால அந்த கார்டனில் இருக்க எல்லா பிளான்ட்ஸுமே வந்து அழுகி இறந்து போயிடுச்சு. ஸோ இது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை தந்துட்டுருந்து. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸ் ஃபெயிலியர்ஸை சந்திச்சுட்டு இருக்கிறதுனால அவங்க வீட்டில் இருக்க ஆட்களே வந்து அவங்க சன்ஸ் அவங்க ஹஸ்பண்டே வந்து அவங்கள டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ வந்து இந்த மரம் நடணும் அப்படிங்கிற இந்த ஐடியாவை வந்து அவங்க கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்துடுறாரு. ஸோ அவரோட லாஸ்ட் ஜேர்னிக்காக வந்து அவங்க சிமெண்ட்ரிக்கு போகிறாங்க. சிமெண்ட்ரிக்கு போயிட்டு அங்கே அவரோட ஹஸ்பண்டோடைய தலைக்கிட்ட வந்து அந்த ஒரு ஸ்டோன் மாதிரி வச்சுட்டு அதில் தோற்றம் மறைவு அவங்க பேரில் எழுதுவாங்கள. ஸோ அந்த மாதிரி எழுதுறத பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. அது என்ன அப்படின்னா, நாம் செத்ததுக்கு அப்புறமும் நம்மளோட தலைக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் தான் வைக்க போகிறாங்க. ஸோ நம்ம தலைக்கிட்ட ஸ்டோன் வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஏன் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அந்த லபர்னம் ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற யோசனை தான் அது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டோரியோட டைட்டிலே வந்து லபர்னம் ட்ரீ ஃபார் மை ஹெட். ஸோ இந்த டைட்டிலுக்கான அர்த்தம் என்னென்னா, அவங்க தலைக்கிட்ட அந்த கல், அதாவது அந்த தோற்றம் மறைவு பேர் எழுதுகிற அந்த கல்லுக்கு பதிலாக அந்த லபர்னம் ட்ரீ இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க ஆசை. ஸோ அந்த டைட்டிலுக்கான அர்த்தம் இப்போ புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்?
அந்த மாதிரி லேபர்னம் ட்ரீ அவங்க தலைக்கிட்ட இருக்கிறதுக்கு அவங்களே சில கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு போட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட், அந்த லேபர்னம் ட்ரீயை நான் தான் நடணும். செகண்ட் வந்து, அந்த ட்ரீ பூ பூக்கிறத பார்த்துட்டு தான் நான் வந்து சாகணும் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ். ஸோ அதை அவங்களே அவங்களுக்கு போட்டுக்கிறாங்க. இந்த விஷயத்தை வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கோ தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க எல்லாருமே வந்து இவங்கள டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்கிறதுல இவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸோ இவங்களுக்கு இப்போ தேவை ஒரு நம்பிக்கையான ஆள். ஸோ அதுக்காக அவங்க அவங்களை சுற்றி இருக்க எல்லாருமே வந்து பற்றி யோசிச்சு பார்க்குறாங்க. ஃபஸ்ட் அவங்க குக்கை பற்றி யோசிக்கிறாங்க, செகண்ட் அவங்க கார்டனரை பற்றி யோசிக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஃபேமிலி இருக்குது. ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமாக இந்த விஷயம் வெளியில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி போயிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே தெரிஞ்சு மறுபடியும் அவங்க எதாவது டீஸ் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்காக அவங்க ஒரு நம்பிக்கையான ஆளை தேடுறாங்க. அந்த மாதிரி தேடும் போது அவங்க வீட்டில் இருக்க டிரைவரை பற்றி அவங்களுக்கு ஞாபகம் வருது. ஸோ அவரோட பேர் வந்து மாப்பு. இங்கே வந்து அவரை பாபு அப்படின்னு தான் சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிடுவாங்க. பாபு வந்து ஒரு விடுவர். ஸோ அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லி அந்த விஷயம் வந்து வெளியில் போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவருடைய சன்னின்ல அவரோட மருமகன் வந்து ஒரு ஆஃபீஸராக இருக்காரு அந்த ஊரில். ஸோ அவரை வச்சு அவங்களோட ஆசையை வந்து அவங்க நிறைவேற்றிக்க முடியும். நெக்ஸ்ட் டே வந்து அவங்க வீட்டு டிரைவரை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க ஹஸ்பண்டை புதைச்சி அந்த சிமெண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஒரு ஸ்பாட்டை வந்து கை காட்டி, "திஸ் இஸ் மை ஸ்பாட், ஐ வாண்ட் டு பி பரிட் ஹியர் வென் மை டைம் கம்ஸ்." இதை வந்து அந்த ஸ்டோரியிலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த லைன்ஸை வந்து நான் எல்லோ கலரில் கொட்டேஷன் போட்டு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, இந்த இடத்துல தான் வந்து என்ன புதைக்கணும் நான் இறந்ததுக்கப்புறமா அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பாபு என்ன சொல்கிறாருன்னா, "பட் பாபு செட் ஹர் பிளேஸ் இஸ் மார்க் நியர் ஹிஸ் மாஸ்டர்." ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்களோட இடம் வந்து என்னோட மாஸ்டர் பக்கத்தில் ஏற்கனவே வந்து மார்க் பண்ணப்பட்டுடுச்சு மேடம் அப்படின்னு சொல்கிறார். மாஸ்டர் அப்படின்னா வந்து லென்டினாவுடைய ஹஸ்பண்ட். ஸோ அவங்க அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து எனக்கு பதிலாக என்னோட சன்ஸ் யாரையாச்சும் புதைச்சிக்கிட்டோம், எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு, என்னை இங்கே தான் புதைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா வந்து உங்களுக்கு டவுன் கமிட்டியோடைய பெர்மிஷன் தேவைப்படுமே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சொல்கிறாரு, பாப்பு சொல்கிறாரு. அதுக்கு வந்து இல்லைன்ட்டின்னா, "அதுக்கு தான் நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். உன்னோட மருமகன் வந்து ஆஃபீஸராக இருக்கான்ல, அவங்ககிட்ட சொல்லி நீ வந்து எனக்கு இந்த இடத்த வாங்கித்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அவங்க வந்து சில கண்டிஷன்ஸ் போடுறாங்க. என்னென்னா, இதுக்கு என்ன செலவாகுமோ அதை நான் கொடுத்துட்றேன் ஃபுல் அமௌண்ட். ஆனால் இந்த விஷயம் வெளியில் யாருக்குமே தெரியக்கூடாது. உனக்கு, எனக்கு, உன் மருமகனுக்கு மட்டும்தான் தெரியணும். உன்னோட பொண்ணுக்கு கூட இந்த விஷயம் தெரியக்கூடாது. அதாவது அந்த ஆஃபீஸரோட ஒய்ஃபுக்கு கூட இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவரும் வந்து ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருமகன் கிட்ட போய் பேசுகிறாரு. அவங்க மருமகன் என்ன சொல்கிறாருன்னா, "சரி மாமா, அதுக்கு வந்து அந்த மாதிரி பண்ண முடியும். ஆனால் வந்து உங்களுடைய ஓனர் வந்து ஒரு ஃபார்மில் கையெழுத்து போட்டு தரணும், அவங்களுக்கு இந்த இடம் வேணும் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு." இந்த விஷயத்தை கேட்டுட்டு பாபு வந்து லென்டினா கிட்டே சொல்கிறாங்க. லென்டினா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து இந்த விஷயத்தை சீக்ரெட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால் வந்து அவங்க சைன் போட்டு அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தா அப்படி பண்ணால் வந்து அவங்க ஊரில் இருக்க எல்லாருக்குமே வந்து விஷயம் தெரிஞ்சிடும். ஸோ அந்த விஷயம் அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதனால் அந்த பிளானை அங்கேயே ட்ராப் அவுட் பண்ணிடுறாங்க. என்ன தான் அவங்க ட்ராப் அவுட் பண்ணாலுமே அவங்க மனசில் அந்த லேபர்னம் ட்ரீ வந்து அவங்க ஹெட்டுக்கு பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப ஆழமாக இருக்குது. ஸோ அவங்க சுற்றி இருக்க மற்ற லேண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. சிமெண்ட்ரியாக சுற்றி இருக்க மற்ற லேண்ட்ஸ்லாம் வாங்கி அங்கே எங்கேயாவது தன்னை புதைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுற்றி பார்க்குறாங்க. அப்போ வந்து கேட்பார் டிரைவர் பாபு, அவர் என்ன கேட்பாருன்னா, "மேடம், நீ உங்களை புதைக்க போகிறது எப்படி ஒரு 6 அடி நிலம் மட்டும்தான். அதுக்கு எதுக்காக நீங்கள் இவ்வளோ பணம் செலவு பண்ணி சுற்றி இருக்க நிலத்தெல்லாம் வாங்கணும்னு யோசிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அதுக்கு அவங்க ஒரே ஒரு லைன் தான் சொல்லுவாங்க, "பி பேஷண்ட் பாபு, டைம் வில் ஆன்சர் யுவர் க்வெஸ்சன்" அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. ஸோ என்னென்னா, அமைதியாக வெயிட் பண்ண, காலமே வந்து நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சிடுறாங்க. ஸோ கொஞ்சம் நாள் போயிடுது. கொஞ்ச நாள் கழித்து லென்டினாவோடைய ஹஸ்பண்ட் இறந்தார்ல, ஸோ அவருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அவங்க ஃப்ரெண்டோடைய சன் வந்து லென்டினா வீட்டுக்கு வராங்க. அவங்க ஹஸ்பண்ட், அதாவது லென்டினாவோட ஹஸ்பண்ட்ஸ் ஆகும்போது அவங்க வந்து அவர் வந்து ஊரில் இல்லை, ஸோ கன்சோலன்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அவரோட பேர் வந்து கான்லாம். ஸோ அவர் வீட்டுக்கு வந்துட்டு கன்சோலன்ஸ்லாம் சொல்லிடுறாரு. ஆனாலும் அவர் ஃபேஸ் வந்து ரொம்ப சேடாகவே இருக்குது. லென்டினா வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறாங்க, "எதுக்காக இவ்வளோ சேடாக இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அவர் வாயே திறக்கலை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சதை வந்து அவரே சொன்னார், "இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதுக்காக அவருக்கு ஹாஸ்பிட்டல் வந்து வெளியில் நிறைய கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துருக்காங்க. அங்கெல்லாம் பார்த்ததுனால நிறைய செலவாயிடுச்சு. அவங்க வந்து ஸோ இந்த செலவெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்காக வந்து எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காரு, பட் அது முடியலை. ஸோ அவருக்கு வந்து ஒரு லேண்ட் இருக்குது சிமெண்ட்ரிக் பக்கத்தில், அதை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அந்த லேண்ட் வந்து சிமெண்ட்ரிக் பக்கத்தில் இருக்கிறதுனால அது எப்படி சிமெண்ட்ரிக்கு தான் போயிடும்.
போயிடும். ஸோ அதனால் அதை யாருமே வாங்க விரும்பலை. பக்கத்தில் இருக்க மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லும்போது வந்து அவங்க எல்லாருமே வந்து அவரை பார்த்து சிரித்து கேலி பண்ணி, அந்த லேண்டெலாம் யார் வாங்குவாங்க, அதை யாரும் வாங்க மாட்டாங்க, உனக்கு வேணும்னா நீ அந்த லேண்டை வந்து சிமெண்ட்ரிக்கே லீஸ்க்கு விட்டுட்டு மாதம் மாதம் பணம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் எனக்கு வந்து மாதம் மாதம் வர அந்த வருமானத்தை விட எனக்கு இப்போ பண தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் எனக்கு அந்த லேண்டை விற்று தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்லாங் சொல்லுவார். அதுக்கு லென்டினா வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க, ஏன்னா வந்து அவங்களும் சிமெண்ட்ரிக் பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு லேண்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நினச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, சரிப்பா நாளைக்கே வந்து நீ டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துரு, நான் நீ கேட்குற பணத்தை கொடுத்துட்டு இந்த லேண்டை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஃபஸ்ட் அதை வந்து க்ரீஸியாக எடுத்துப்பார், நம்ம ஏதோ சரி நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிப்பார். பட் அவங்க சீரியஸாக சொல்கிறாங்க அப்படிங்கிறதே வந்து இவருக்கு அப்புறமா தான் புரியுது. அவங்க வந்து அந்த லேண்டை வாங்கிக்கிறாங்க, அதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் போடுறாங்க, இந்த லேண்டை நான் வந்து வாங்கிக்கிறேன், பட் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, இன்க்ளூடிங் யுவர் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உன்னோட ஒய்ஃபு கூட இந்த விஷயம் தெரியக்கூடாது, இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே வந்து கான்லாங் அடுத்த நாள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு லென்டினா வீட்டுக்கு வராங்க. ஸோ அப்புறம் பணத்தை கொடுத்துட்டு அந்த லேண்டை வாங்கிக்கிறாங்க. இந்த விஷயத்துக்கு வந்து விட்னஸாக இருந்தது வந்து பாப்பு. அடுத்தது வந்து இந்த லேண்டை வாங்கியாச்சு, ஸோ இந்த லேண்ட் வந்து அவங்களுக்கு சொந்தமானது, அதனால் அந்த லேண்டை சுற்றி ஃபென்சிங் போட்டதுக்கு ஆட்கள் அனுப்புகிறாங்க. ஸோ ஃபென்சிங் போட்டதுக்கு அப்புறமா தான் வந்து அவங்களோட பையனுக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வருது, லென்டினாவோட பையனுக்கு. ஸோ லென்டினாவோட பையனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து லென்டினா ஏதோ சொல்லி அவங்களும் சமாளித்து விட்டுடுறாங்க, அவரும் வந்து ஏதோ சமாதானம் ஆகிட்டார். அதுக்கப்புறம் லென்டினா வந்து டவுன் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறாங்க, அவங்க எல்லாருமே வராங்க. ஸோ வந்துட்டு அந்த லேண்டை பற்றி அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து சிமெண்ட்ரிக் பக்கத்தில் ஒரு லேண்டை வாங்கியிருக்கேன், அந்த லேண்டை வந்து நான் சிமெண்ட்ரிக்கே தரலான்னு இருக்கேன், பட் அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அதை புது சிமெண்ட்ரியை எடுத்துக்கணும், செகண்ட் வந்து அந்த லேண்ட் அவங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிறதுனால அவங்கள எங்கே புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு முடிவு பண்ணி சொல்லிடுவாங்க. தேர்ட், அந்த சிமெண்ட்ரியில் வந்து வெறும் பூக்கள் மட்டும்தான், பூக்கள் பூக்கிற செடியை மட்டும்தான் வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போடுறாங்க. இந்த எல்லா ரூல்ஸுமே வந்து டவுன் கமிட்டியோடைய ரெஜிஸ்டரில் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க சொல்கிற எல்லா கண்டிஷன்ஸுக்குமே வந்து டவுன் கமிட்டி மெம்பர்ஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க மறுபடியும் அது நர்சரிக்கு போயிட்டு லாபர்னம் பிளான்ஸை வாங்கிட்டு வந்து பிளான் பண்ணிடுறாங்க. அந்த நியூ சிமெண்ட்ரியில் அவங்களோட வயசு காரணமாக வந்து அவங்களால தினமும் போயிட்டு அந்த பிளான்ஸுக்கு கேர் பண்ண முடியலை, அதனால பாப்பு கிட்ட சொல்லி அந்த பிளான்ஸை பார்த்துக்க சொல்கிறாங்க. ஒரு நாள் வந்து லென்டினாவோட உடம்பு வந்து ரொம்ப மோசமாகிடுது, டாக்டர்ஸ்லாம் வந்து அவங்கள செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பாபு வந்து அந்த நியூ சிமெண்ட்ரிக்கு போயிட்டு அந்த பிளான்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அந்த பிளான்ஸில் வந்து அழகாக பூக்கள் பூத்துக்கிட்டு ரொம்ப அழகாக இருக்க அந்த இடம், அந்த விஷயத்தை வந்து லென்டினா கிட்ட சொல்லலாம்னு வராரு. ஸோ அவங்க வந்து இப்போ லென்டினாக்கு வந்து உடம்பு முடியல, டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அவங்க கிட்ட சொன்னோம்னா அவங்க வந்து அந்த ட்ரீயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எழுந்து வந்துருவாங்க, அது வந்து அவங்க ஒத்துக்காது, அதனால நம்ம அடுத்த வருஷம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அதுக்கு பதிலாக அவர் ட்ரீஸ் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு மட்டும் லென்டினா கிட்ட சொல்லிடுறாரு. லென்டினா அதை கேட்டோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க, அவங்க உடம்பு ஓரளவுக்கு குணமாயிடுது. ஸோ ஒரு வருஷம் போயிடுச்சு, ஒரு வருஷம் கழிச்சு லென்டினா வந்து டாக்டர் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த லேண்டை பார்க்கலான்னு போகிறாங்க. அங்கே வந்து அந்த மரத்தில் வந்து பூக்கள் எதுவுமே இல்லை அந்த டைமில். ஸோ அவங்க வந்து ரொம்ப வருத்தமாயிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் பாப்பு போய் பார்க்கும்போது அதில் ரொம்ப அழகாக பூக்கள்லாம் பூத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை லென்டினா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பு வராரு. லென்டினாக்கு வந்து அந்த பூக்கள் பூத்துட்ருக்க விஷயத்தை அவங்களோட எலும்புகள் மூலமாகவே வந்து உணர்ந்துடுறாங்க. அதனால் வந்து பாப்பையும் அவங்க வீட்டோட மெய்டியும் கூட்டிக்கிட்டு அந்த லேண்டுக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறம் அந்த லேபர்னம் ட்ரீல அழகாக பூக்கள் பூத்துட்ருக்கு, அதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அப்புறம் அங்கேயே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த ட்ரீஸ்லாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மெய்டு கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து அவங்க முன்னே இருந்ததை விட ரொம்ப ஆக்டிவாகவும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக வந்து வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செய்கிறாங்க. குளிச்சுட்டு தூங்க போகிறாங்க. குளிச்சுட்டு தூங்க போகும்போது கூட அவங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் சொல்கிறாங்க. அப்புறம் நைட் டைம் எல்லாருமே தூங்கிட்டாங்க. காலையில் மெய்டு வந்து லென்டினாவை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போகும்போது பார்க்குறாங்க, அவங்க வந்து இறந்துட்டுருக்காங்க, தூக்கத்திலே வந்து இறங்கிட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டாக்டர்லாம் வர வச்சு பார்க்குறாங்க. அப்புறம் டாக்டர் வந்து கன்ஃபார்மாக சொல்லிடுறாரு இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இது வந்து எப்படிப்பட்ட கதைனா, ஒரு நார்மலான உமன் அவங்களோட விஷயம் எப்படி நிறைவேற்றிக்கிறாங்க அப்படிங்கிற கதை தான். அவங்களோட ஃபஸ்ட் ஆசை வந்து தான் வாழ்கிற காலத்துலேயே அந்த மரம் வந்து பூக்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்க ஃபஸ்ட் ஆசை. செகண்ட், அந்த மரம் வந்து அவங்களோட ஹெட் ஸ்டோனுக்கு பதிலாக அவங்க தலைக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது ஆசை. ஸோ அவங்க ஆசைப்படியே வந்து அவங்களையும் புதைச்சிடுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.